வெல்கம் பேக் இது நம்ம பயணம் டே இன்னைக்கு நம்ம பயணம் டெக் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஓப்போ அவங்களோட புது 5G மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க ஓப்போ ரெனோ 6 ப்ரோ 5G இந்த ஒரு மொபைல் தான் இந்த ஒரு மொபைலை பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த மொபைல் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம் ஸோ வீடியோக்கு போகிற முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ இதுதான் ஓப்போ ரெனோ 6 ப்ரோ 5G பாக்ஸ் ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது பிளாக் கலரில் ஸோ அந்த ஒரு பாக்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே கொடுத்துக்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே உள்ள ஒரு சின்னதாக ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை முதல்ல வெளியெடுப்போம் ஸோ இது என்ன இருக்குது அந்த ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் ஓகே இந்த சைடு ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மொபைலுக்கான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வேறு எதுவும் இல்லை இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது ஸோ இது போக ஒரு சிக்னேச்சர் டூல்ஸ் இருக்குது யூசர் மேனுவல் இருக்குது வேறு எதுவும் இல்லை ஸோ இவ்வளோ தான் இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ள ஸோ இது போக இந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸோ ஓப்போ ரெனோ 6 ப்ரோ 5G மொபைல் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஒரு 4500 எம்ஏஹெச் பேட்டரிக்கான ஒரு ஃபீலே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஸோ இது போக இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க 3.5 ஜாக் இல்லை ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு சி டைப் போர்ட்டுக்கான ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவும் நல்ல விஷயம் ஸோ இது போக இந்த மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க டைப் சி கேபிள் ரொம்பவும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஸோ மெயினாக பார்த்தோம்னா இதோட அடாப்டர் தான் ஸோ அடாப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங் அடாப்டர் இந்த ஒரு மொபைலில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளேயே இதுதான் ஸ்பெஷல்னு சொல்லணும் ஏன்னா 65 வாட்ஸுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸோ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினில் சூப்பர் வூக்னு எழுதியிருக்காங்க ஆமாங்க இது ஒரு வூக் சார்ஜிங் சப்போர்ட்டிங் உள்ள மொபைல் ஸோ ஓப்போ மேக்ஸிமம் வூக் சார்ஜர் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு மொபைலில் இருக்குது ஸோ இந்த மொபைலை போட்டா பண்ணிட்டு உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது அந்த எட்ஜு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஸோ இது போக அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதே போல் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க சி டைப்புக்கான போட்டு அப்புறம் சிம்மு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க ஸோ வேறு எதுவும் இல்லை பாட்டமில் ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கான சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு மொபைலில் அவுட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு இது போக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கணும்னா இந்த ஃபோனில் 6.55 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே அதே போல் HDR10+ இந்த ஒரு ஃபோனில் சப்போர்ட்டிங் ஆகும் ஸோ இந்த ஒரு ஃபோன் வந்து ஒரு ஆம்லெட் டிஸ்பிளேங்கிறனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஒரு ஃபோனில் இருக்குது அதுவும் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவும் ஸ்பீடாக இருக்குது ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லணும் இந்த ஒரு ஃபோனில் பொறுத்தவரை இந்த ஒரு ஃபோனோட பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ரோ கேமரா பிளஸ் ஒரு 2MP ஒரு டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ 4K வீடியோ 30fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் பிளஸ் 1080p வீடியோ பார்த்தீங்கன்னா 30fps பிளஸ் 60fps ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும் ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 32MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேமராவோட அப்பச்சர் வேலையும் பார்க்கும்போது F2.4 ஒரு அப்பச்சர் வேலையும் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமராவும் நம்மளால் எடுத்துக்க முடியும் இந்த ஒரு கேமராட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெனராமா மோடும் HDR மோடும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்குது ஸோ வீடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா 1080p வீடியோ 30fps வரை உங்களால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொஞ்சம் இருக்குது சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 64MP கேமராவில் எடுத்தது அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோடில் எடுத்தது இது பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்தது லோ லைட்டில் எடுத்தது நைட் மோடில் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது இது வந்து பகலில் எடுத்ததும் அதை நைட்டில் எடுத்தும் அதே போல் 32MP கேமராவில் எடுத்த செல்ஃபி ஃபோட்டோஸும் இருக்குது இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் சப்போர்ட்டிங் இருக்குது அதே போல் டபுள் வியூ வீடியோவும் சப்போர்ட்டிங் இருக்குது ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு சைடுமே உங்களால் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அதே போல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமராக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க
4K 30 FPS 720p இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் அதே போலவே எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் மோடு இருக்குது இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷேக்கிங் கரங்களெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ வீடியோ குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஹெச்டியில் ப்ளே ஆகிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்பவும் பஞ்சியாக இருக்குது, ரொம்பவும் டார்க்னஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ கலரெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த ஒரு ஃபோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே மியூசிக் இருக்குது. ஸோ இந்த மியூசிக் கேட்டுருவாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்க்குள்ள சொல்லுங்கள். சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்க்குள்ள சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை இந்த ஒரு ஃபோனில் ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே போல் பிக்சர் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இது போக இந்த ஃபோனில் ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கலர் ஓஎஸ் 11.3 மேலே பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு 11 ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஸ்பீடாக இருக்குது. ஸோ அதே போல் சிப்செட்டுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 1200க்கான ஒரு சிப்செட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் ஸ்பீடான சிப்செட், யூஸ் பண்ணி பார்த்தது வர ரொம்பவும் ஸ்பீடாகவே இருந்துச்சு. இந்த ஒரு சிப்செட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ரானோட 865 தான் ஈக்குவலாக வரும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஸ்பீடாகவே இந்த ஒரு சிப்செட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. இந்த ஒரு ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 MM சிப்செட்டோட வந்த ப்ரொசஸர், அதுவும் 5G ப்ரொசஸர். ரெண்டு சிம்முமே உங்களுக்கு 5G சப்போர்ட்டிங் இந்த ஒரு மொபைலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஃபோனோட ஜிபியூன்னு பார்க்கும்போது மாலி G77MC9 ஒரு ஜிபியு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஃபோன். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோனிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க, ரொம்பவும் நல்ல விஷயம். ஸோ பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல, இன்னும் தெரியல. ஸோ அது போக இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ப்ரைஸ் நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 90Hzங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட சூப்பராக இருந்திருக்கும் இந்த ஒரு ஃபோனை பொறுத்தவரை. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இந்த ஒரு ஃபோனில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB அண்ட் 5GB அண்ட் 7GB இப்படி ரேம் நம்மளால் கூட்டிக்க முடியும். எக்ஸ்டெண்டட் ரேம்னு ஒரு ஆப்ஷனை இந்த ஒரு ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக ரேம் கூட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த ஒரு ஃபோனில். அப்படி ரேமை கூட்டால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ஒரு விர்ச்சுவல் ரேம் தான், நமக்கு சிஸ்டத்துலலாம் இருந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் ரேம் தான். ஸோ இது போக இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4500mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ஃபீலே இந்த ஒரு ஃபோனை பொறுத்த தெரியவே இல்லை, ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு அந்த ஃபீல் தெரியல. ஸோ இது சப்போர்ட் பண்ணுற இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65W ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங் இந்த ஒரு ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. 6.5 hours ஃபுல் சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்துங்களேன். இப்போ இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் விளாண்டு பார்த்தோம், ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு பார்த்தோம், ரொம்பவும் ஸ்மூத்தாகவே இருந்துச்சு, எந்த இடத்துலையும் லேகிங் கேரிங் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு ப்ரொசஸர் தான் காரணம்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல் ப்ரொசஸர் தான் இந்த ஒரு ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சில நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. ஸோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்ஸு இந்த மாதிரி மெசேஜெல்லாம் வருது, தேர்ட் பார்ட்டி மெசேஜெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஃபைனலாக இந்த ஒரு ஃபோனோட கலர் வேரியன்ட் பார்க்கும்போது டோட்டலாக 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டெல்லர் பிளாக் அப்படின்னு ஒரு கலரும், அதே போல் அரோரா அப்படிங்கிற ஒரு கலரும், வாயிலே நுழைய மாட்டேங்குது, அரோரா அப்படிங்கிற ஒரு கலரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வேரியன்ட் பார்க்கும்போது ஒரே ஒரு வேரியண்ட்டை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, 12GB 256GB வேரியன்ட் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39990 இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். அதே போல் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைலை வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த ஒரு ஃபோனில் பிடிச்சது ப்ரொசஸர் அண்ட் கேமரா தான், ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு, அதே போல் நல்ல ஸ்பீடாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸை நிறைய நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.